என்னோட சப்ஸ்கிரைபர், அதாவது என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது யாருன்னா வேற யாரும் இல்ல, என்னோட பொண்ணு. அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த தால் மக்கிங் பண்ண போறேன். சோ அவ வந்து நான் அவ கேட்டு நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்ல போட ஆரம்பிச்சிட்டா. சோ தால் மக்கிங் பண்ணுங்க பண்ணுங்கன்னு. சோ ஃபைனலா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தால் மக்னிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப்பு கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து இந்த கப்பில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து ஊற வச்சுக்கோங்க. ராஜ்மா வந்து இதில் வந்து ஒரு கால் கப்பு கொஞ்சம் கூட அந்த அளவு ஊற வச்சுக்கோங்க. 8 hours ஊற வைக்கணும், 8 hours நல்லா ஊறணும். இதை வந்து இப்போ வந்து குக்கரில் போட்டு நம்ம வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா ஊறி இருக்கணும், 8 hours ஊறணும். ஸோ இல்லைன்னா வேகாது. ஸோ கருப்பு உளுந்து ஃபுல்லாக போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கால் கப் ராஜ்மா சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து கால் கப் ராஜ்மா சேர்த்துக்கலாம். ராஜ்மாவும் 8 hours ஊற வச்சிருக்கேன். ஸோ அந்த கால் கப் அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும். ஸோ இந்த அளவுக்கு போட்டாச்சா. இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 whistles விட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 whistles விட்டு அதை வேக வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்கூப், சின்ன ஸ்கூப்பாக இருந்தால் ஒரு சின்ன ஸ்கூப் பட்டர் போட்டு இதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இது பட்டரில் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனா சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் ஃபைனா சாப் பண்ண 2 வெங்காயம் போட்டுருங்க. இதே மாதிரி 2 தக்காளியும் உங்களால முடிஞ்சா ஃபைனா சாப் பண்ணுங்க, இல்லைனா அரைச்சிருங்க, நல்லா அரைச்சிருங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கினோடனே 1 tablespoon உப்பு, சாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 1 spoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 spoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அதோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கோங்க. இப்போ 2 தக்காளியை அரைச்சது, 2 தக்காளியை நல்லா அரைச்சு போட்டுருங்க. இப்போ நான் சொல்ற குவாண்டிட்டி நான் காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்குள்ள தாலுக்கு தான். வெங்காயம் தக்காளி எல்லாமே நீங்க உங்க ரேஷியோ தகுந்த அளவுக்கு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ 2 தக்காளி நல்லா அரைச்சு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இப்போ மூடி வச்சு ஒரு 3 to 5 minutes கொதிக்க விடுங்க. இந்த இதில் உள்ள தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆகி நல்லா வந்து அந்த பேஸ்ட் மாதிரி வரணும், தொக்கு மாதிரி வரணும். அதை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ அதை மூடி வச்சுட்டு ஒரு 3 to 5 minutes கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம். ஒரு 3 to 5 minutes ஆயிடுச்சு. இப்ப பாருங்க தண்ணி எல்லாமே போய் நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம என்னென்ன மசாலாஸ் எல்லாம் போடுறோமோ அப்படியே அந்த எண்ணெய் அந்த பட்டர் வந்து கொஞ்சம் மேல வரும். அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது கொஞ்சம் வதங்கட்டும்.
இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நீங்க மிளகாய் தூள் எடுத்து சேம் அதே இதுல 1 ஸ்பூன் சீரகத் தூள் சீரகத் தூள் வந்து 1 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகத் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ரெசிபி இது நீங்க வந்து அந்த ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் process-ல ரொம்ப ஹெல்தி கூட ஏன்னா வந்து இதுல கருப்பு உளுந்து போடுறோம் ராஜ்மா ரொம்ப ஹெல்தி சோ இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ நல்லா வதங்கியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா சுருண்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய வேக வச்ச ராஜ்மாவும் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம் வெந்திருச்சு இப்போ அப்படியே ஆட் பண்ணிடலாம் இல்ல நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும் ஏன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவு தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு இப்போ வந்து இதல வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி இந்த அளவுக்குள்ள ஸ்பூன்ல கரம் மசாலா பொடி போட்டு இப்போ ஒரு 3 to 4 minutes கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுங்க சோ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 3 to 4 minutes கொதிக்கட்டும் இப்போ எல்லாம் கொதிச்சு ரெடி ஆயிச்சு இப்போ லாஸ்டா இவ்ளோ பட்டர் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ரெடியா இருக்கு பவுல்ல அத சர்வ் பண்ணிரலாம் சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன் தால் மக்னி ரெடி ஆயிச்சு